உலக தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இனியது வணக்கங்கள். மருத்துவத்துல வந்து பல வகையான மருத்துவங்களை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, போயிருப்போம், ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம். ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு மருத்துவ அனுபவத்தோடு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹீலர் ரோஹிணி ராஜேஷை வந்து நாங்க லைவ்ல வந்து கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால நிறுத்தி இருக்கிறோம். மலர் மருத்துவம், அதே இந்த மலர் மருத்துவம் இப்படி நிறைய கேள்வி உங்களுக்கு இருக்கு இல்லையா? எனக்கு இதே மாதிரி நிறைய கேள்வி இருக்கு, அவங்கள்ட்ட நான் கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் ஐபிசி வியூவர்ஸ் அண்ட் வணக்கம் தட்சைனி மேம், எப்படி இருக்கீங்க? எஸ் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். ஓகே மேம், இப்போ வந்து பெருசா கேள்விப்படாத ஒரு மருத்துவ தீர்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த மலர் மருத்துவம். இந்த மலர் தீர்வுகள் பத்தி சொல்லுங்க மேம், நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னா என்ன முதல்ல? ஆக்சுவலா மலர் மருத்துவம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா அந்த டேர்ம்லயே இருக்கு. ஸோ மலர்களை வந்து பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் மலர் மருத்துவம். இது பாத்தீங்கன்னா வந்து 1930s வந்து டாக்டர் எட்வர்ட் பாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர், அவர் வந்து ஒரு அலோபதி டாக்டர் கம் ஹோமியோபதி பேத்தாலஜிஸ்ட் இம்யூனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கலாம். அவர் வந்து அறிமுகப்படுத்தின ஒரு முறை தான் வந்து இந்த லண்டன் பேட்ச் ஃபிளவர் தெரப்பி அப்படின்றது. இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், உங்களோட லைஃபோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே வந்து இந்த ஃபிளவர் ரெமிடிஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 மலர்கள் இருக்கு. அந்த 37 மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த நீர், அந்த நீரை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறை இது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தெரப்பி. ஓகே, இது வந்து ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் பொதுவான தெரப்பி தானே? கண்டிப்பா இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தையில இருந்து, இன்னும் சொல்ல போனா பிறந்த குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தலாங்க. மலர் தீர்வுகள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, இந்த தீர்வுக்கு எந்த வகையான நோய்களுக்கு வந்து இது மூலமா வந்து நீங்க வந்து தீர்வு கொடுக்குறீங்க, அதாவது மருந்து கொடுக்குறீங்க? எஸ் எஸ், இப்போ மனசு சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே இந்த மலர் தீர்வுகள் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில வந்து மனசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணது இல்லையா? ஸோ சின்ன பிள்ளையில இருந்து நம்ம வந்துட்டு நம்மளோட டுவர்ட்ஸ் டெத் வரைக்குமே எல்லா இடங்கள்லயுமே மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா 90% வியாதிகள் வந்து மனசுலதான் ஆரம்பமே ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மனத்தை சரி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட பிசிக்கல் பாடியில வந்து ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி முறையில நம்ம பார்க்கும்போது மனசை நம்ம சீர்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு தெரப்பி தான் இந்த ஃபிளவர் தெரப்பி. முக்கியமா பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ், பைபோலார் டிசார்டர்ஸ், அப்புறம் ஆன்சைட்டி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேனிக் அட்டாக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், பட் எல்லா விதமான மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்குமான தீர்வு. இந்த நேரத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கொரோனாக்கு வந்து மலர் மருத்துவத்துக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஸோ இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஒரு க்வெஸ்சன் தான் இது. எஸ், கொரோனாக்கு மருந்து இருக்கா? இதை நம்ம மலர் தீர்வுகள் முறையில எப்படி அணுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா அப்படின்ற விஷயத்தோட அடிப்படை இமோஷன் என்ன? ஃபியர். ஸோ அந்த ஃபியர்ன்ற ஃபேக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த மாதிரியான வைரஸ்ல இருந்து நம்மள நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபியர் ஃபேக்டர் இன்னைக்கு நம்ம நிறைய மீடியா எக்ஸ்போஸ் ஆகிறோம், நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா இன்புட்ஸும் நமக்கு வாங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மள அறியாது சைக்கலாஜிக்கலி ஒரு ஃபியர் ஃபேக்டருக்குள்ள நம்ம போறோம். அண்ட் ஆப்வியஸா இன்டர்ன் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையும் நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல மலர் தீர்வு அப்படின்றது அந்த ஃபியரை வந்து கர்டைல் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபியர் இந்த சென்ஸ் நம்ம எப்படி எல்லாம் ஃபியர்ஸ் இதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே நமக்கு என்ன ஆகுது? நமக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, நமக்கு இருமல் இருக்கு, நமக்கு தும்மல் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சிம்டமேட்டிக் ஒரு டிசார்டரை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு வந்து மலர் தீர்வுல ஆஸ்பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் தீர்வு இருக்கு. ஸோ அந்த தீர்வு வந்து ஒரு டோஸ் நம்ம எடுத்தாலுமே நம்மளோட மைண்ட் வந்து உடனே ரிலாக்ஸ் ஆயிடுது, நம்பர் ஒன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளை சார்ந்த நபர்களுக்கு இது வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த ஃபியரை டேக்கிள் பண்றதுக்கும் ரெட் செஸ்னட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் தீர்வு இருக்கு. அதை நம்ம எடுத்து வரும்போது நமக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கார்டு கட் ஆகும். தேவையற்ற பயங்கள் வருமோ வராதோ அது வந்து ரெண்டாவது, பட் வரதுக்கு முன்னாடியே அந்த பயங்கள் அப்படின்றது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அதை சரி பண்றதுக்கு மலர் தீர்வுகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தான் மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ என்னன்னு சொன்னா, அந்த டிப்ரெஷன், டிப்ரெஷனை போக்குறதுக்கான மருத்துவம் வந்து இருக்கா? என்ன வகையான ஒரு மருத்துவம்?
இப்ப சாதாரணமா ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணல இப்போதைக்கு? சென் பர்சன் இன்னைக்கு எந்த ஒரு உடல் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதோட அடிப்படை ரூட் காஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸோ யார எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டே வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து மனிதர்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வச்சே ரிவால்வ் ஆயிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஜாப் நேச்சர் இன்னைக்கு ஈவன் வந்து விமனும் வந்து வீட்லயும் வேலை பார்த்துட்டு வெளியிலயும் வேலைக்கு போயிட்டு, ஸோ எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா தான் வந்து அவங்களுடைய வாழ்வியலே வந்து சுழண்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக மலர் மருத்துவத்துல வந்து தீர்வுகள் இருக்கு. ஸோ அவங்க என்ன மாதிரி கேட்டகரியில இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வியல் எப்படிப்பட்டதாக இருக்கு, அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களோட வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மலர் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேச வேண்டியிருக்கும். பேசுறதை தாண்டி அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், அவங்களுடைய கை அசைவு, கண் அசைவு, அவங்களோட பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து நமக்கு வந்து உணர்த்தும். ஸோ ஒருத்தவங்க டென்ஸ்டா இருக்காங்களா, ரிலாக்ஸ்டா இருக்காங்களா, இல்ல வருத்தத்தோட இருக்காங்களா, இந்த மாதிரி அவங்களுடைய பிசிக்கல் அந்த மூமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு உணர்த்தும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒவ்வொரு இமோஷன்ஸை வந்து தேக்கி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா துக்கம், துக்கம் அப்படின்றது வந்து பொதுவா வந்து யாரையாவது நம்ம இழந்துட்டோம் வாழ்க்கையில, இல்ல முக்கியமா வேல்யூபிளான ஏதோ ஒரு சம்திங் வந்து நம்ம லாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு தான் வந்து துக்கம். இந்த துக்கம் வந்து அந்த லாஸ்டிங் மொமெண்ட் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அது போயிடணும். ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 or 3 days கூட இருக்கலாம், பட் அதையும் தாண்டி அது ப்ரொலாங்கா போகும்போது தான் நம்ம ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ற விஷயத்துக்குள்ளேயே நம்ம என்ட்ரு ஆகும். இந்த துக்கம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். பொதுவாகவே நம்ம சோகமா இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு வந்து கோல்டை வந்து ட்ரிகர் பண்ணும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி தெரியும், நம்ம ரொம்ப அழுது 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 ஒருத்தவங்க யாராவது நமக்கு நெருங்கின யாரையாவது நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அந்த துக்கம் அப்படின்றது நம்மளுடைய நுரையீரலை பாதிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். அதிகமான கோபம், பொறாமை இதெல்லாம் வந்து நம்மளுடைய கல்லீரலை வந்து பாதிக்கும். அதே மாதிரி பயம் அப்படின்றது நம்மளுடைய கிட்னிஸை வந்து பாதிக்கும். ஸோ ஹாப்பினஸ், ஓவர் ஜாய் அப்படின்றது நம்மளுடைய இதயத்தை பாதிக்கும். இது எல்லாமே அந்தந்த உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்தந்த உறுப்புகள்ல கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் ஆகும். ஸோ அது நாளடைவில் அக்யூமுலேட் ஆகி 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 அதுக்கப்புறம் அது வந்து என் பாயிண்ட்ல நிக்கிறது தான் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டா வந்து ரூட் காஸ் அவங்ககிட்ட கவுன்சிலிங் பண்ணணும். என்ன மாதிரி கேட்டகரியில அவங்க இருக்காங்க, ஸோ என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சொல்றதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர் ரெமிடிஸ் கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்க அதுல இருந்து வெளியில வந்துடலாம். பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை நாம வந்து சொன்னா ஒவ்வொரு ஒரு டைப் ஆஃப் இருக்காங்க. அதாவது இப்ப வந்து பருவமடைந்த பெண்கள், அதுக்கு பிறகு இப்ப வந்து திருமணமாகி குழந்தை பெற எதிர்நோக்கிற பெண்கள், அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு வர பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து மலர் தீர்வு வந்து தீர்வு இருக்காங்க. 10% இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் கடந்து போறோம் இல்லையா. இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து தாயோட வயிற்றுல இருந்து வெளியில வரும்போது அவங்க வந்து நார்மல் டெலிவரியா இருக்கலாம், இல்ல சிசேரியனா இருக்கலாம், இல்ல அந்த டைம்ல வந்து ஒரு விதமான ட்ராமா வந்து அந்த அம்மாவும் சரி குழந்தையும் சரி அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த ட்ராமா அண்டர்கோ பண்ணும் போது சப்கான்சியஸா அந்த குழந்தையோட மனதுல வந்து அந்த ட்ரொமாட்டிக் விஷயங்கள் எல்லாமே பதிய ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தைய நம்ம வெளியில எடுத்து தொப்பில் கூடிய கட் பண்ணும் போது இருக்கக்கூடிய ட்ராமா வந்து ஒரு சிலருக்கு மனதிலேயே பதிய ஆரம்பிச்சு அவங்க அடல்ட்டா வளர வளர அது ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் டிசார்டரை வந்து கொண்டு போய் முடியும். இன்னும் சொல்லணும்னா ஃபாரின் கண்ட்ரில இது ஒரு விஷயமாவே நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் ரியல் கேஸ் ஹிஸ்டரி இது. ஒரு லேடிக்கு வந்து கண்டினியூஸா வந்து க்ரானிக் ஹெட்ஏக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ க்ரானிக் ஹெட்ஏக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிவியரா இருக்கவுமே இது ஏதோ என்னென்னவோ ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அவங்களால வந்து அதுல இருந்து மீண்டு வர முடியல. ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ளவர் பிராக்டிஷனரை போய் அணுகி அதுக்கான தீர்வு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்ற மெத்தட் மூலியமா அவங்களை வந்து அந்த சிசு பருவத்துக்கு கொண்டு போறாங்க. ஸோ அப்படி கொண்டு போகும்போது தெரியுது அவங்க வந்து தாயோட வயிற்றுல இருந்து வெளியில வரும் பொழுது பயங்கரமான ஒரு ட்ரொமாட்டிக் டிசார்டர்ல மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டே அந்த தாய் வந்து அவங்களை வந்து ஈன்று எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ அதோட அந்த தாக்கம் வந்து மனதுல பதிஞ்சு அக்யூமுலேட் ஆகிதான் அவங்களுக்கு அந்த க்ரானிக் ஹெட்ஏக் அப்படின்றதே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதற்கான ஒரு தீர்வு வந்து மலர் தீர்வுகள்ல இருக்கு. அதை அவங்களுக்கு கண்டினியூஸா கொடுத்துட்டு வந்ததுமே அவங்களுடைய ஹெட்ஏக்ன்றது ஓடி போயிருக்கு. ஸோ இது உண்மையாவே வந்து ஒரு மிராக்குலஸான ஒரு விஷயம், பட் மலர் தீர்வுகளால நிச்சயமா இதை பண்ண முடியும். ஸோ இது வந்து குழந்தை பருவம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பூ பெய்தக்கூடிய பருவம்.
லேடிஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து லேடிஸ் வந்து அண்டர்கோ பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணணும், அந்த சேஞ்சஸை வந்து அடாப்ட் பண்றதுக்கு தீர்வுகள் இருக்கு. அந்த தீர்வுகளை நம்ம எடுக்கும்போது அந்த சேஞ்சஸை நம்மளால பாசிட்டிவா அடாப்ட் பண்ண முடியும். புதுசா கல்யாணமாக போறாங்க, அது சம்பந்தப்பட்ட ஃபியர்ஸ் இருக்கும், அவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கூட தேவைப்படும். அப்படி போற நபர்களுக்கு வந்து மலர் மருத்துவம் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் ஃபியரையே நம்மளால போக்க முடியும். குழந்தை பெத்துக்கிறதுக்கு வந்து பயப்படக்கூடிய பெண்கள், அப்புறம் அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து ஒரு ஒரு மாதத்துக்கும் அவங்க எடுக்க வேண்டிய தீர்வுகள்னு இருக்கு. அவங்களுடைய மனநிலைகளுக்கு தகுந்தவாறு நம்ம வந்து தீர்வுகள் கொடுக்க முடியும். அந்த நேரத்துல வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும், ஸோ எரிஞ்சு விழுகலாம், இல்ல குறை சொல்லக்கூடிய மென்டாலிட்டி இருக்கும். இப்படி வந்து நம்ம இமோஷன்ஸ்னு எடுத்தோம்னா பலதரப்பட்ட இமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துவாங்க. அவங்க அந்தந்த நேரத்துல வெளிப்படுத்தக்கூடிய இமோஷன்ஸ்க்கு தகுந்தவாறு மலர் தீர்வுகள் எடுத்துக்கணும். இப்போ வந்து அடுத்தது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்றது, அதாவது ஃபேமிலிக்குள்ளே வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த குடி பழக்கம். இந்த குடி பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன மலர் தீர்வு இருக்கு? குடிப்பழக்கம், இப்ப குடிப்பழக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. இப்போ குடி வந்து எதனால ஒரு நபர் வந்து குடியை வந்து கையில எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்துட்டு உள்ள வந்து ஒரு கலவரம், ஒரு விதமான கலவரம் வச்சிருப்பாங்க, அதை வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. சோ அந்த ஒரு டைவர்ஷனுக்காக அவங்க வந்து குடியை வந்து ஒரு மீடியமா கையில எடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் கியோக்காக வந்து குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து பிரஸ்டீஜியஸா இருக்கும், சோ அந்த மாதிரி ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து பண்றது வந்து அவங்க ஒரு ஸ்டேட்டஸா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சோசியல் ட்ரிங்கிங்ற பேர்ல வந்து குடிப்பாங்க. சோ இன்னும் ஒரு சிலர் வந்து பிரச்சனைகளை வந்து மறக்கிறதுக்காகவே குடிப்பாங்க. அப்புறம் நண்பர்கள் வட்டாரம் வந்து பழக்கி விட்டுட்டாங்க, அதை என்னால இப்ப விட முடியல அப்படின்ற ஒரு சிலர் இருக்காங்க. விடணும்னு நினைக்கிறேன் ஆனா வந்து தலனம் ஆயிடுது, ஏதாவது பாத்துட்டேன்னா உடனே வந்து குடிச்சிடுறேன். இப்படி ஒரு குடிப்பழக்கத்துக்கு இத்தனை கேட்டகரி இருக்கு. அப்ப அந்த நபர் எந்த கேட்டகரியில விழுகிறாரு அப்படின்றத பார்த்து அதற்கான தீர்வுகள் நம்ம கொடுத்தால்தான் அதை வந்து நம்மளால வந்து முழுக்க அந்த நபரை வந்து வெளியில கொண்டு வர முடியும். இப்ப அடுத்தது வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து சில மெயில்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் வந்து கேட்கலாம் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ராஜு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, என்னோட மகன் நிறைய பொய் சொல்றாரு, இதற்கு வந்து மலர் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா இப்ப நீங்க இந்த கேட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து எனக்கு ஒரு கேஸாவே வந்தது. நான் ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்மால் கிட்டு, அவங்க மம்மி தான் வந்து எனக்கு வந்துட்டு கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெண் வந்து சின்ன பொண்ணு தான், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாப்புல, பட் ஆனா நிறைய பொய் சொல்றாங்க. ஒரு சின்ன பென்சில் தொலைஞ்சதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பொய் வந்து சொல்றாப்புல, ரொம்ப பொய் அதிகமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த பொய் சொல்ற குணாதிசயம் எதற்காக வருது ஒரு நபருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்கேபிசம். யாருக்கெல்லாம் வந்து எஸ்கேபிசம் ஆட்டிடியூட் இருக்கோ, அதாவது தங்களுடைய கடந்த காலத்தை வந்து நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இல்ல கடந்த காலத்தை நினைக்க விரும்பாதவங்க, அந்த மாதிரி மனிதர்கள் வந்து நிகழ்காலத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்துட்டு எஸ்கேபிசம். சோ அந்த எஸ்கேபிசத்தோட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த மாதிரி பொய் சொல்ற ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து செஸ்னட் பட் அப்படின்ற ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வை வந்து ரெகுலரா அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருந்து அவங்களால வெளியில வர முடியும். ஓகே சூப்பர். அடுத்தது வந்து இன்னொருத்தர் வந்து அனுப்பியிருக்காரு, கிரண் ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தர், எனக்கு வந்து அதிக டபுள் வந்து செக்ஸ் ஃபீலிங் இருக்கு, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, இதனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து மலர் தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ செக்ஸ் ஃபீல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு விதமான அளவுகோலும் இல்லைங்க. இந்த செக்ஸ் ஃபீல் வந்து ரொம்ப அதிகம், இது வந்து கம்மி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ செக்ஸ் ஃபீல் இப்போ அதிகமா இருக்கு பிஃபோர் மேரேஜ் அப்படின்னாக்க அது வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் செக்ஷுவல் பிஹேவியரா அது மாறுறதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அது ஓகே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த செக்ஸ் ஃபீல வந்து வேற விதத்துல தவறான விதத்துல காமிக்காத வரைக்கும் அது வந்து நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ செக்ஷுவல் ஃபீல பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதுல இன்வால்வ் ஆகுது. பயாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு. பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னா அவங்களுடைய ஹார்மோன் லெவல்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படின்றது பார்க்கணும். சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சோசியல், ஸோ சோசியல் விஷயத்துல வந்து அவங்க எப்படி வந்து மீடியாஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு. ஸோ அதுல வந்து என்ன மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில இருக்காங்க, அவர்களுடைய நண்பர்கள் வட்டம் எப்படி இருக்கு,
இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதுல எடுத்து பார்த்து அந்த ஃபேக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு மலர் தீர்வு வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது என்ன கேள்வியும் இருக்கு. என்னோட கணவனுக்கு வந்து 40 வயதுக்கு அதிகமாகுது, ஆனா நிறைய கோபம் வருது, என்னையும் குழந்தைகளையும் வந்து திட்டே இருக்காரு, அதே நேரத்துல அவரும் டென்ஷன் ஆகுறாரு, இதுக்கு என்ன தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டு. இது இன்னைக்கு எல்லா வீட்லயுமே இருக்கிறது தான். வீட்டுல வந்து அதாவது வெளியில வந்து புலியா இருக்கிறவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்தா சாரி எலியா இருப்பாங்க, அப்படி ரிவர்ஸ்ல கூட ஒரு சிலர் இருப்பாங்க. இதுக்கு மெயின் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஓவர் வேலையின் காரணமாக வேலை பளு அதிகமா இருக்கும். ஸோ ஒரு சில நபர்களால வந்து அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவோம் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களால அந்த ஒரு எதிர்த்து பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை இல்லாத காரணத்தினால வெளியில அமைதியா இருந்துருவாங்க. பட் அது எங்க காமிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வீக்கர் போர்ஷன்ல. ஸோ வீக்கர் அப்படின்னோடனே நமக்கு வீடு தான் ஞாபகம் வரும். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்த உடனே டென்ஷன்ல வந்து பிள்ளைங்களை போட்டு திட்டுறது, அப்புறம் ஒய்ஃபை போட்டு திட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு மலர் தீர்வு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இடத்துல வந்து எனக்கு யாரு கூடயுமே ஆகாதுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களும் வீட்டுலதான் வந்து டென்ஷனை காமிப்பாங்க, அதுக்கும் வந்து மலர் தீர்வு இருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு இடத்துலையுமே கம்பேட்டபிலிட்டி அப்படின்றதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த கம்பேட்டபிலிட்டியை வந்து கொண்டு வரதுக்கான மலர் தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்மன்ற ஒரு மலர் தீர்வு. ஸோ அந்த தீர்வை வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு வரும்போது எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லாஸ்டா என்னோட இமெயில் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொன்னா, என்னோட பேர் வந்து லீலி. எனக்கு என்ன பிரச்சனைனா திரைப்படம் சீரியல் இதுல வந்து சோகமான காட்சி பார்த்தாலும் அழுக வந்துருது. என்னோட வீட்டுல இருக்கிறவங்க இதை பார்த்து சிரிக்கிறாங்க, பட் எனக்கு அது கஷ்டமா இருக்கு, என்னால இமோஷன்ல வந்து கட்டுப்படுத்தவே முடியல. இவ்வளவு ஒரு திரைப்படமா இருந்தாலும் சரி சீரியலா இருந்தாலும் சரி, இதுக்கு எனக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, மன தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நபர்கள் பாத்தீங்கன்னா அந்த சீரியலோட ரொம்ப ஒட்டிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரோடையுமே இவங்க ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. ஸோ வித் ஹார்ட் சோல் அண்ட் மைண்ட் எல்லாத்தோடையும் அந்த அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸோட ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுது. ஸோ இப்படி வந்து அட்டாச்மெண்ட் ஆகி அடுத்தவர்களுக்காக தேவையற்ற ஒரு விதமான ஒரு கலக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரெட்சிஸ்னட் அப்படின்ற தீர்வு எடுக்கணுங்க. ஸோ இதை நம்ம எடுக்கிறதன் மூலமா அந்த ரிலேஷன்ஷிப் கார்டை வந்து நம்மளால கட் பண்ண முடியும். பொதுவாகவே வந்து நம்ம அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுறது அப்படின்றது தவறு கிடையாது. பட் அது ஓவர அப்நார்மலா ஆகும் பொழுது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையே அது ஏதோ ஒரு விதத்துல இம்பாக்ட் பண்ணும்போது கண்டிப்பா அதை நம்ம கண்டுகொள்ள வேண்டியது அவசியம் தானே. ஸோ இந்த கேஸ்ல வந்து ஜென்ரலா சொல்லணும்னா ரெட்சஸ்னட் அப்படின்ற தீர்வு அவங்க எடுக்கலாம். அதையும் தாண்டி அவங்க வந்து என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்கன்றது அவங்க கிட்ட நம்ம பேசி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் தீர்வு. நிச்சயமா வந்து முக்கியமா இருக்கு. இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, இப்ப எண்ட் ஆஃப் த நம்ம செஷனுக்கு வந்துட்டோம். இந்த மலர் தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தேர்வு செய்யறதுக்கான காரணம் வித்தியாசமா இருக்காங்க. நான் இதுவரைக்கும் மிகவுமே குறைவு தமிழ்நாட்டுல நான் நினைக்கிறேன் ஒரு குறைந்த அளவிலான இந்த தெரபிஸ்ட் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க குறிப்பா இதை தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாவே நம்ம இந்த ஃபீல்டு ஹீலிங் ஃபீல்டுல வந்து இருந்துட்டு இருக்கேன் நான். ஸோ ஃப்ளவர் தெரப்பி தாண்டியே வந்து ரைக்கி அக்குபங்கர் அதுக்கப்புறம் குவானின் ஹீலிங் இந்த மாதிரி பல கலைகள் வந்து கத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இது சார்ந்து வந்து கிளாஸஸ் ஒர்க் ஷாப் அது இது நிறைய அட்டன் பண்ண போவோம் இல்லையா. அப்படி அட்டன் பண்ண போகும்போது தான் ஒன் பர்டிகுலர் டைம் வந்து இந்த ஃப்ளவர் தெரப்பி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு, அது நம்மளோட லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கேஷுவல் டாக் வந்து வந்தது. அப்பதான் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட், அப்படின்னா என்ன அதுல என்னதான் இருக்கு, லைஃபே சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி. ஸோ அதன் விளைவா தான் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து இந்த ஃப்ளவர் தெரப்பி பத்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்கள் வந்து அதுல போக போக தான் தெரிஞ்சது அது ஒரு கடல், அது ஒரு எக்ஸ்ப்ளோரிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில மலர் தீர்வெல்லாம் நம்ம கையில வச்சுட்டாலே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் தைரியம் கிடைக்கும். இப்போ ஒரு மாஸ் மீடியா முன்னாடி நம்ம பேச போறோம், நம்ம ரொம்ப வந்துட்டு தைரியமின்மையா இருக்கோம்னா அதுக்கே ஒரு மலர் தீர்வு இருக்கு. இந்த மாதிரி நம்ம சப்போர்ட்டிவா லைஃப்ல வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து மலர் தீர்வை வந்து பண்ணிக்கலான்ற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே ஆர்வம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி போனதுதான் இந்த விஷயம் எல்லாமே. ஓகே சூப்பர். இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு இருக்கு? ஞாபக சக்திய அதிகரிக்கிறதுக்கு இப்போ லேர்னிங் இன்கேபபிலிட்டிஸ் இதெல்லாம் இப்போ வந்து ஸ்லோ லேர்னிங்கா இருக்கிறதோ இல்ல வந்து ஞாபகம் வந்து இன்மையா இருக்கிறது இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கேர்லெஸ்னஸ் இன்அட்டென்டிவ்னஸ் தான்.
இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணக்கூடிய அந்த கோர்ஸோ இல்ல எடுக்கக்கூடிய அந்த டீச்சரோ கன்வின்சிங்கா சொல்லல சப்ஜெக்ட இல்ல வந்து நமக்கு வந்து அது புரியல அது வந்து அவங்களுக்கு புரியாத ஒரு வகையில இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வேனிஷ் ஆயிடுறாங்க பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி அப்சென்ட் ஸோ அந்த ஒரு அலட்சியம் ஒரு அட்டென்டிவ்னஸ் இல்லாத காரணத்தினால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து ஒரு மறதின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து செஸ்னட் பட் அப்படின்ற அந்த தீர்வை வந்து எடுத்துட்டு வரும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் சொசைட்டிலயும் சரி பர்சனலாவும் சரி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த செக்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்திலேயே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு விதமான இன்கேப்பபிலிட்டி இருக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தைரியமின்மை இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதற்கான ஃப்ளவர் ரெமெடிஸ் வந்து கொடுக்கலாம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து அதை அண்டர்கோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோட இந்த ஃப்ளவர் ரெமெடிஸ் எடுக்கும்போது அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே துவண்டுறாத அளவுக்கு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களால எடுக்க முடியும் ஸோ ஒரு ஃபாஸ்டர் ரிசல்ட் வந்து இருக்கும் நம்ம ஃப்ளவர் ரெமெடி எடுக்கும்போது அதனால தான் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறோம் எந்த ஒரு மருத்துவமா இருந்தாலுமே அது கூடவே நீங்க மலர் மருத்துவம் அப்படின்றது பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் ஒருவரது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.